గుడ్ మార్నింగ్ స్టూడెంట్స్ లాస్ట్ వీక్ సైన్స్ క్లాస్లో విఆర్ స్టడీ అబౌట్ టెంపరేచర్ వాట్ యు మీన్ బై టెంపరేచర్ విచ్ ఇన్స్ట్రుమెంట్ వి యూస్ టు టు మెజర్ ద టెంపరేచర్ అండ్ వాట్ ఈస్ ద యూనిట్ ఆఫ్ టెంపరేచర్ దిస్ వన్ నా ఇట్ ఇట్లేడమ్మా నౌ విఆర్ గోయింగ్ టు స్టడీ అబౌట్ ఎలక్ట్రిక్ కరెంట్ ఎలక్ట్రికంట్ మీన్ బై ఎలక్ట్రిక్ కరెంట్ ఎలక్ట్రికెట్ అప్పు ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜர்ஸ் இன்ஏ பர்ட்டிகுலர் டேரக்ஷன் ஐ ட்ரா த ஒன் பிக்சர் ஃபார் அந்த டாப் ஆஃப் தட் ஹெட்டிங்கில்டாமா நியர் டு ஹெட்டிங் தட் டேரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டேரெக்ஷனில் தட் க எலக்ட்ரிக் சார்ஜர்ஸ் வந்து மூவ் ஆகிறது தான் எதுன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் த மேக்னிட்யூட் மேக்னிட்யூட் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் வேர்ட்ஸ்டாமா மேக்னிடியூட் அப்படின்னா அளவு அதாவது எந்த அளவு அந்த சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரோ எ கண்டக்டர் இன் ஒன் செகண்ட் அதாவது எவ்வளோ அளவு எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இது இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுதுங்கிறத அதாவது ஒன் செகண்டில் அந்த கண்டக்டருக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்குரிய ஃபார்முலா சொல்லியிருக்காங்க அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை டைம் ஸோ ஐ ஐங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டு க்யூங்கிறது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜு டீங்கிறது டைம் ஆல்ரெடி யூ நோ தட் ஒன் அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா வாட் இஸ் த ஃபார்முலா வி யூஸ்ட் ஐ ஈக்குவல் டு க்யூ பை டி ஓகேவா ஸோ எலக்ட்ரிக் சார்ஜிஸ் இன் கூலும் இப்போ நார்மலாக வந்து நம்ம டிஸ்டன்ஸை மெசர் பண்ணோம்னா என்ன இது யூஸ் பண்ணுவோம் என்ன யூனிட்டு நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டர் அரை மீட்டரில் மெஷர் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் எதை வச்சு மெசர் பண்ண போகிறோம் கூலும் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம இதை வந்து செவன்த்துலேயே படிச்சுருப்போம் கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்குறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் எஸ்ஸை யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர் ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னடாமல் ஆம்பியர் அதை எப்படி டினோட் பண்ணுவோம் ஏன் டினோட் பண்ணுவோம் ஓகேவா திஸ் ஒன் தான் ஃபஸ்ட் ஒன் அடுத்து என்னென்னு பார்த்தேன்னா ஒரு கனெக்ட் த பேட்ரி இந்த ஒரு ஸ்மால் லைன் அண்ட் பிக் லைனில் போட்டுருக்கோங்களா பேட்ரின்னு ரைட் பண்ணியிருக்காங்க நம்ம பேட்ரியை அம்மீட்ரோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அண்டு த லேம்பு இன் சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் நோட் த தம்மீட்டர் ரீடிங் இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்கியூட் ஸோ இப்போ அம்மீட்ரில் என்ன ரீடிங் தான் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸில் ஒரு ரெட் கலர் நீடில் வந்து சென்ட்ரா பாயிண்டில் போய் நிற்கிது பார்த்தியா ஸோ பேட்டரியில் கரண்ட் ஃப்ளோ பேட்டரியில் சுவிட்ச் ஆன் பண்ணணுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும் அம்மீட்ரு வழியாக என்ன ஆக ஆரம்பிக்கும் கரண்ட் பாஸ் ஓவர் ஆரம்பிக்கும் அந்த கரண்ட் பாஸ் ஆகி அது நெக்ஸ்ட்டு எதை வந்து கிராஸ் பண்ணோம் லேம்பை வந்து டச் பண்ணோம் அப்படி டச் பண்ணத்தில் ஆட்டோமேட்டிக்காக லேம்ப் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அம்மீட்டரில் என்ன ரீடிங் காட்டுதோ அதுதான் என்னது எலக்ட்ரிக் கரண்ட்டோட வேல்யூ ஸோ அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க டூ கூழு மாப் சார்ஜர்ஸ் க்ளோஸ் த்ரோ எ சர்க்கியூட் ஃபார் டென் செகண்ட்ஸு ஓகேவா கால்குலேட் த கரண்ட் அப்போ கரண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் அ ஃபார்ம்லா ஐஸ் ஈக்குவல் டு க்யூ பை டி அப்போ என்ன சொல்கிறாங்க டூ கூலும் ஆஃப் சார்ஜஸ் அப்போ டூ டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க டென் செகண்ட்ஸ் அப்போ சீக்குவல் டு பா டூ பை டென் சீக்குவல் பாயிண்ட் டூ என்னது ஆம்பியர் சொல்லணும் என்ன சொல்லணும் இதுக்கு ஏ ஃபார் ஆம்பியர் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டுப்பா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு பார்ட்டிகல்ஸை எடுத்தாலும் அந்த பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிடுவோம் ஆனால் அதுக்குள்ளே இப்போ ஒரு கோல்டு எடுத்துகிட்டேன்னா எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு மெஷர் பண்ணணும் அதாவது கோல்டு ரிங் எத்தனை இருக்குதுன்னு கேட்டோம்னா கவுண்ட் பண்ணி டாமா அஞ்சு ரிங் இருக்குன்னா அஞ்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா காப்பர் காயின் ஹவு மெனி காப்பர் காயின்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே இது எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோவே தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் த நம்பர் பிகாஸ் தட் இஸ் நாட் விசிபிள் த நம்பர் ஆஃப் ஆர்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இன் த சப்ஸ்டன்ஸ் இஸ் மெசர்டு பை த மோல் ஸோ அந்த அதை மெஷர் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறாங்க மோல் வச்சு தான் அதை என்னம்மா பண்ணணும் மெசர் பண்ணணும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அதை எப்படி மெசர் பண்ணணும் த மெம்பர் ஆஃப் ஆர்டம்ஸ் ஆர் மலிகுல் இஸ் அப்ஸ்டோன் மெசர்ட் இன் மோல் அதோட இட் இஸ் ஏ எஸ்ஐ யூனிட் மோல் இஸ் மோல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் கண்டைன்ஸ் த மோல் அப்படிங்கிறது எது எவ்வளோ கண்டைன் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் ட்வெண்ட்டி த்ரீ இன்டேடியர்ஸ் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீங்கிறது என்னடப்பா அவகாட்ரோ நம்பர் திஸ் இஸ் எ கான்ஸ்டான்ட் ஓகேவா திஸ் இஸ் இதுதான் என்னன்னு சொன்னாங்க அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஓகேவா அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதாவது எத்தனை இருக்குன்னு சொன்னால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம் இதே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அவகாட்ரோ நம்பர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லுமினியஸ் இண்டஸ்ட்ரி சாரி லுமினியஸ் இன்டென்சிட்டி லுமினியஸ் அப்படிங்கிறது நம்ம நீ ஆல் ஆஃப் யூ லைக் டு வாட்ச் த கிரிக்கெட் இன் த டெலிவிஷன் எல்லாருக்குமே என்ன தெரியும் கிரிக்கெட் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்போ அம்பையர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா கையில் ஒரு சின்ன மிஷின் மாதிரி வச்சு ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையில் தூக்கி தூக்கி வச்சு அது என்ன பார்க்குறாங்கன்னா லைட்டு லைட் எஃபெக்ட் வந்து போதுமான அளவு கிரவுண்டில் இருக்கா அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுவாங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் த மெசர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்ட லைட்டு த லைட் ஷோஸ் இன் த பர்டிகுலர் டேரெக்ஷன் பெர் யூனிட் இந்த சாலிட் ஆங்கிள் இஸ் கால் த லுமினியஸ் இன்டென்சிட்டி பெர் யூனிட்டில் சாலிட் ஆங்கிள் மேலே வந்து விழுகிற லைட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க லைட்டை மெஷர் பண்ணுறதா லுமினியஸ் இன்டென்சிட்டி அதோட லுமினியஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னதுடாமல் ஹேண்டில்லா இதை எப்படி டினோட் பண்ணுவோம் சிடி சிடி அதோட சிம்பிள் என்னப்பா யூ டினோட் பண்ணுறது சிடினு எமிட்டர் ஃப்ரம் த காமன் வாக்ஸ் கே வேக்ஸ் கேண்டில் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு ஒன் கேண்டிலா இப்போ நம்ம மெழுகு வத்தி பொறிச்சு அது வந்து லைட் ஒன் செகண்டில் எவ்வளோ லைட் கொடுக்குதோ அப்ராக்சிமேட்டாக அந்தது மெழுகு வத்தி கொடுக்குற அப்ராக்சிமேட் லைட்டு தான் என்னன்னு சொல்கிறாங்க ஒன் கேண்டிலான்னு சொல்கிறாங்க இதை மெசர் பண்ணுறதுக்கு லுமினியஸ் இண்டஸ்ட்ரியை மெசர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கடாமா ஃபோட்டோ மீட்டர் தட் ஃபோட்டோ மீட்டர் பிக்சர் ஆல்சோ ஐ கிவ் இட் விச் கிவ் அஸ் த லிமூனியஸ் இன்டென்சிட்டி இன் த டேம் ஆஃப் கேண்டிலாக டேரக்ட்லி இது வச்சு என்ன பண்ணிடலாம் என் கேண்டிலாவை டேரக்டாக மெசர் பண்ணலாம் டுடே டாபிக் இஸ் டிஸ் ஒன் தான் இது ரிலேட்டடாக கொஷன் ஆன்சர் ஆல்சோ ஐ சென்ட் டு யூ டாமா யூஸ் இட் அண்ட் ஸ்டடி அண்ட் ரைட் ஒன் டைம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்